நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோ போலாம் திருவண்ணாமலை தென்றல் நகரை சேர்ந்தவர்தான் சிவகுமார் இவர் கிளிப்பட்டு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவிதான் சசிகலா திருவண்ணாமலை உண்ணாமலையம்மன் நகரை சேர்ந்தவர் தான் விமலா விரையூர் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மகள் தான் ஞானசுந்தரி கியூ பிராஞ்சில் போலீசாராக பணியாற்றும் ஸ்ரீபாலுக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் தான் வேலை நிமித்தமாக விமலாவை வீட்டில் கொண்டு வந்து விடுவதும் பின்னர் மோட்டார் சைக்கிளில் அலுவலகத்துக்கு அழைத்து செல்வதாகவும் சிவகுமார் அடிக்கடி விமலாவின் வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் அப்போது சிவக்குமாருக்கும் ஞானசுந்தரிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சிவகுமாருக்கும் ஞானசுந்தரியின் கணவரான ஸ்ரீபாலுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகுமார் குடிபோதையில் விமலாவின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அன்று இரவு பதினோரு மணியளவில் ஸ்ரீபாலும் அவரது மாமியாரான விமலாவும் சிவகுமார் வீட்டிற்கு சென்று தட்டி கேட்டுள்ளனர் அப்போது ஸ்ரீபால் மறைத்து வைத்திருந்த ஆசிடை சிவகுமார் முகத்தில் வீசியுள்ளார் இதில் சிவகுமாருக்கு முகம் மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டது மேலும் சிவகுமார் தடுத்தபோதில் ஸ்ரீபால் மீதும் ஆசிட் பட்டு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து சிவகுமார் மனைவியான சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தான் ஸ்ரீபாலும் அவரது மாமியாரும் திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகினர் பின்னர் அவர்களை போலீசார் கைதும் செய்தனர் இதில் ஸ்ரீபாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் சிவகுமாரின் கண் பார்வை பறிபோனதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி